தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் மின்சார கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் சார்பில் தூத்துக்குடியில் மின்சார கார் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சிப்காட்டில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் சார்பில் மின்சார கார் மற்றும் மின்சார வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா தூத்துக்குடியில் இன்று நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார். இதற்காக அவர் இன்று காலை 8 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி செல்கிறார். அதைத் தொடர்ந்து சில்லாங்குளத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு புதிய மின்சார கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். 16,000 கோடி ரூபாயில் தொடங்கப்பட உள்ள இந்த தொழிற்சாலையில் முதற்கட்டமாக 4,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். முதல்கட்டமாக 4,000 கோடி முதலீடும் 4,000 பேர் இடத்தால 4,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பும் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பும் இங்கே கிடைக்க போகுது. தொடர்ந்து முதலமைச்சர் சூசை பாண்டியபுரத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்கிறார். அப்போது கடந்த டிசம்பர் மாதம் நெல்லை தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் வீடுகளை இழந்தவர்கள், மீன்பிடி படகுகள் சேதமடைந்த மீனவர்கள் என 2,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளாா்.